ஹே காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் அப்டேட்ஸ். இன்னைக்கு 613வது வீடியோ. இன்னைக்கு வீடியோவில் எப்போ மாதிரி நிறைய அப்டேட்ஸ் இருக்கு, என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி, இன்னைக்கு சனிக்கிழமை அப்படின்றனால நம்ம ஞாயிற்றுக்கிழமை ரெகுலராக ஈஓடி பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு ஒரு டவுட் சீரியஸ் அப்படின்ற நேமில் நீங்கள் கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு நான் பதில் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ அதனால் ஹேஷ்டேக் ஈஓடி அப்படின்ற ஹேஷ்டேக் கீழே உங்களோட கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். இந்த ஹேஷ்டேக் கீழே வந்திருக்கிற கமெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நாளைக்கு வீடியோனா நான் ரிப்ளை பண்ணுவேன். வீடியோவில் ரிப்ளை பண்ண முடியல அப்படின்னாலுமே கமெண்ட் போனமா ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ என்ன கேட்கணும்னு நினச்சிங்கனாலும் கமெண்ட்ல கேளுங்க. இப்போ வாங்க வீடியோ பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் அப்டேட், 2022 பிறந்த உடனே ஜான்வரிலே ஒரு சில மொபைல்ஸ் லான்ச் ஆகுது. எல்லாமே ரொம்ப முக்கியமான லான்ச்சஸாக இருக்கு. அப்படி லான்ச் ஆக போகிற மொபைல்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்க ஃபர்ஸ்ட் ரியல்மியோட ரியல்மி GT2 Pro, ரெண்டாவது ஐக்கோவோட IQ9 Series, IQ9 Pro, மூணாவது ஜௌமியோட ஜௌமி 11i ஹைப்பர் சார்ஜ், நாலாவது விவோவோட விவோ V23 Pro அப்படின்ற ஒரு சில மொபைல் ஜான்வரி பிறந்த உடனே லான்ச் ஆகுது. ஸோ அதுவும் முதல் வாரத்திலே லான்ச் ஆகுதுங்க. யாராவது வாங்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த மொபைல்ஸை செக் பண்ணி பாருங்க. அடுத்து விவோவோட V23 Pro, நேற்றுள்ள வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் விவோ V23 Series இந்தியாவோட லான்ச் டேட் 5ஆம் தேதி அப்படின்றத லீக்ஸ் மூலமாக நான் ஷேர் பண்ணியிருந்தேன். இப்போ அஃபீஷியல் கன்ஃபர்மேஷன் வந்திருக்கு, விவோ V23 விவோ V23 Pro ரெண்டு மொபைலுமே வர 5ஆம் தேதி இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்களாம். அடுத்த அப்டேட் ரியல்மியோட 9i. இப்போ Realme 9i AliExpress வெப்சைட்டில் லிஸ்ட் ஆகிருக்கும். ஸோ இது வந்து அஃபீஷியல் கிடையாது, அன்அஃபிஷியலாக லிஸ்ட் ஆகிருக்கு. இருந்தாலும் அன்அஃபிஷியலாக லிஸ்ட் ஆகும்போது இதனோட ஸ்பெக்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிய வந்திருக்கு. இந்த மொபைல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதில் வந்து 6.59 inches 90Hz LCD டிஸ்பிளே, 50MP ப்ரைமரி கேமரா, 16MP செல்ஃபி கேமரா, 5000mAh பேட்டரி, 33W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், ஸ்னாப்ட்ராகனோட 680 அப்படின்ற ப்ராசரோட இருக்கும் அப்படின்ற மாதிரி லிஸ்ட் இருக்கிறாங்க. அப்படின்ற ப்ராசரோட 48MP மெயின் கேமரா, 5000mAh பேட்டரி, 33W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே லீக்ஸ் தான். இருந்தாலுமே ஸ்பெக்ஸ் வைஸ் நல்லா இருக்கு. ஒரு 15-17,000 ப்ரைஸ்க்குள்ள இதை எதிர்பார்க்கலாம். அடுத்த அப்டேட் ஓப்போலேருந்து ஓப்போ ரெனோ சீரியஸில் ஓப்போ Reno 7 நியூ இயர் எடிஷன் அப்படின்ற நேம்ல ஒரு மொபைல் வரப்போகுங்க. இது வந்து Reno 7 வரப்போகிற புது மொபைலா அப்படின்னு கேட்டிங்கன்னா புது மொபைலாம் இல்லை, ஒரு புது கலர் வேரியண்ட்டை நியூ இயர் எடிஷன் அப்படின்ற நேம்ல கொண்டு வராங்க. ரெட் கலர், இந்த கலரை தான் அவங்க வந்து நியூ இயர் எடிஷனாக கொண்டு வர போகிறாங்க. அடுத்த அப்டேட் ரியல்மியோட Realme 11 Sale. ஆமாம், ரியல்மிலேருந்து இயர் என் சேல் அப்படின்ற மாதிரி ஒரு சேலை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ரியல்மியோட மொபைல்ஸ்க்கு மட்டும் ஆஃபர் இருக்குங்க. இந்த ஆஃபர் ரியல்மியோட அஃபிஷியல் வெப்சைட், அது போக ஃப்ளிப்கார்ட் வெப்சைட்லேயும் அவைலபிளாக இருக்குது. மேக்ஸிமம் 4000 வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. இங்கே ரியல்மியோட GT Neo 2 இந்த மொபைலுக்கு 4000 டிஸ்கவுண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ரியல்மியோட ரியல்மி ஜிடி மாஸ் எடிஷனுக்கும் 4000 ப்ரைஸ் கட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது போக ரியல்மியோட ஒரு சில மொபைல்ஸ்க்கு அந்த மொபைல்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான ப்ரைஸ் கட்டோட எடுத்து வந்திருக்காங்க. இங்கே டேரக்ட் ப்ரைஸ் கட் கொடுத்துருக்க மாட்டாங்க, அந்த மொபைலை நீங்கள் பை பண்ணும்போது ப்ரீபெய்ட் ஆஃபர் அப்படின்ற மாதிரி தான் இவங்க ப்ரைஸ் கட் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர 26ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் ரன் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்கங்க. ஸோ ஏதாவது ரியல்மியோட மொபைல் வாங்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த அப்டேட் ஜியோலேருந்து அவங்க பிளானுக்கு கொடுத்துருக்குற புது ஆஃபர். ஆமாம், ஜியோலேருந்து அவங்களோட 1 இயர் பிளானுக்கு ஒரு புது ஆஃபர் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆகா ஓஹோ அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லை, இருந்தாலும் ஒரு நல்ல ஆஃபராக இருக்குது, ஷேர் பண்ணுறேன். இது அப்படின்றதுன்னா ஜியோலேருந்து நம்ம 1 வருஷம் 1.5 GB டேட்டா ரீசார்ஜ் பண்ணோம் அப்படின்னா 2545 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸில் ரீசார்ஜ் பண்ணலாம். இது வந்து டைரெக்டாக 1 வருஷம் தரமாட்டாங்க, ஓவராலாக நமக்கு 336 நாட்கள் தருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த நியூ இயர் வர்றதுனால நியூ இயர்க்காக அவங்க நியூ இயர் ஆஃபர் அப்படின்ற மாதிரி இந்த 336 நாள் பேக்கில் எக்ஸ்ட்ரா 29 நாள் ஆட் பண்ணி இதை வந்து 365 நாள் அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்களாம். ஸோ நீங்கள் வந்து இந்த பேக்கை ரீசார்ஜ் பண்ணும் அப்படின்ற ஐடியாவில் இருந்தீங்கன்னா இப்போ ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 29 நாட்கள் வேலிடிட்டி கிடைக்கும். அடுத்த அப்டேட் மோட்டரோட மோட்டோ ஃப்ளிப். ஆமாம், மோட்டோலேருந்து இதுக்கு முன்னாடி ஃபோல்டபிள் ஃபோனாக கொண்டு வந்தாங்க, மோட்டோ Z Flip அப்படின்ற நேமில். இந்த மொபைல் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓகே, ஒரு நல்ல மொபைலாக இருந்தது. இருந்தாலும் இதனோட ஸ்பெக்ஸ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இல்லை. இதனோட ஃபோல்டபிள் டிசைன் ரொம்ப ரொம்ப
மோசமாக இருந்தது. அது போக என்னோட ப்ரைஸிங் ஆமாம் அந்த அளவு கம்மி ஸ்பெக்ஸில் ஹையர் அண்ட் ஃபீச்சர்ஸை கொடுத்து அந்த அளவு ஹை ஹை ப்ரைஸில் கொண்டு வந்தது தான் இந்த மொபைலோட ஒரு பெரிய மைனஸ். எனக்கு தெரிஞ்சு 1.5 லட்சம் ரூபா ப்ரைஸ் பக்கத்தில் ஆல்மோஸ்ட் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ இப்படி ஒரு மொபைலை இந்த அளவு முக்கியமான மொபைலை இப்படி அளவுக்கு ப்ரைஸ் கொடுத்து யாரும் வாங்க ரெடியாக இல்லை. இப்படி இருக்கும்போது இதனோட அடுத்த ஜென்ரேஷன் ஃபோனில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி மோட்டோலேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மோட்டோ ரேசர் சீரீஸில் அடுத்த ஒரு ஃபோனை நம்ம எதிர்பார்க்க போகிறோம் அப்படின்ற மாதிரி மோட்டோல இந்த அஃபீஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 2022 மோட்டோவோட அடுத்த ஃபோல்டபிள் ஃபோன் வரலாம். எனக்கு தெரிஞ்சு இதில் இதுக்கு முன்னாடி பண்ண தப்பெல்லாம் சரி பண்ணி ஒரு பெட்டரான டிவைஸாக எட் பண்ணாங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இன்றைக்கான அப்டேட்ஸ் அவ்வளவுதான். இன்னைக்கு வீடியோவில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய அப்டேட்ஸை உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி வேறு நல்ல வீடியோவோட அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன்.